வணக்கம் அன்பு நண்பர்களே திருச்சியிலிருந்து இருதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செந்தில்குமார் நல்லுசாமி பேசுகிறேன் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கொரோனா அவேர்னஸ் வீடியோ மூணு நாள் போட்டிங்க நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்க இருதய சிகிச்சை நிபுணராக இருக்கிறீங்க இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மென்மையான உருபான ஹார்ட்டை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறங்கிறத பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த மென்மையான உருப்பான காதலின் சின்னத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி நான் பேச போகிறேன் நாலு டாப்பிக்கில் பேச போகிறேன் ஒன்று எக்ஸசைஸ் ரெண்டாவது வாழ்க்கை வழிமுறை மாற்றம் மூணாவது டிவி செல்ஃபோனுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன தொடர்பு நாலாவது டயட் ஒவ்வொரு டாப்பிக்கில் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தான் சின்ன பதிவு தான் பட் நல்ல யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் இருக்கும் நண்பர்களே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸசைஸ் நடை நோய்களுக்கு போடுது தடை ஹாஃப் அன் ஹவர் டெய்லி நடக்கணும் நிறைய பேர் வந்து லாக்டவுன் பீரியடில் இல்லாதப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ஜிம்மில் போய் தான் பண்ணுவாங்க கார்டனில் போய் தான் பண்ணுவாங்க பார்க்கில் போய் தான் பண்ணுவாங்கன்றது பழக்கம் இருந்திருக்கும் ஸோ அதை காரணமாக வச்சு இந்த லாக்டவுன் பீரியடில் நடக்காமல் இருந்துடாதீங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ஹாஃப் அன் அவர் நீங்கள் நடக்கணும் நீங்கள் வீட்டை சுற்றி நடக்கலாம் மொட்டை மாடியில் நடக்கலாம் ரூம்லேயே நடக்கலாம் பட் ஹாஃப் அன் அவர் நடக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த மட்டும் நிற்காமல் நடக்கணும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் ரொம்ப முக்கியமானது சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட் டாபிக் முடிச்சுட்டேன் ரெண்டாவது டாபிக் வாழ்க்கை வழிமுறை மாற்றம் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறையா பேர் வேலை ரொம்ப பிஸியாக இல்லாத சமயத்தில் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹாலில் இருக்கிற எதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் குறைக்கிறத பற்றி நான் பேசலை நூறு சதவீதம் நிறுத்தணும் க்யூயூடி குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது உங்கள் வீட்டார் மனைவி குழந்தைங்கள் உறவினர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லது ஏன்னா அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் தீய விளைவு ஏற்பட போகிறதில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே தீய விளைவு ஏற்படும் அது பேர் தான் பாசிவ் ஸ்மோக்கிங்ங்கிறது சொல்கிறது அதே மாதிரி ஆல்கஹால் நூறு சதவீதம் நிறுத்திடணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகள் யூ நேம் எனி ஆர்கன் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னால அஃபெக்ட் ஆகும் டோட்டலாக நிறுத்துங்க இமீடியட்டாக நிறுத்துங்க பெர்மனன்ட்டாக நிறுத்துங்க டிஐபி டோட்டல் இம்மீடியட் அண்ட் பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கொஹால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர் ஸ்மோக்கர் ஆல்கஹாலிக்காக இல்லைன்னாலும் டெஃபினட்டாக இந்த பதிவின் மூலமாக கிடைக்கிற மெசேஜை கண்டிப்பாக உங்கள் மூலமாக ஸ்மோக்கிங்கை ஆல்கொஹால் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இந்த பதிவின் மூலமாக போச்சுனாவே அது எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அது வந்து அவங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லை அவங்க ஃபேமிலிக்கே யூஸ் ஸோ வாழ்க்கை வழிமுறை மாற்றத்தில் ரெண்டாவது பாயிண்ட் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களின் இதயத்துடிப்பு நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளின் இதயத்துடிப்பு நல்ல செயல்கள் நல்ல செயல்களின் இதயத்துடிப்பு ஒரு நல்ல இதயம் நல்ல இதயத்தின் இதயத்துடிப்பு ஒரு நல்ல வாழ்க்கை ஸோ நல்லதே நினச்சி நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த கொரோனா வைரஸை நம்ம ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுப்போம் ஸோ ரெண்டு பாயிண்ட் முடிச்சிட்டோம் மூணாவது செல்ஃபோன் டிவியை பற்றி ஹார்ட்டுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்றைக்கு தேதியில் மெடிடேஷனுடைய டெஃபனேஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனையும் டிவியையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூமில் தனியாக நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உக்காந்திங்கன்னா அது பேர் தான் மெடிடேஷன் ஜோக்ஸ் அப்பார்ட் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் இந்த லாக்டவுன் பீரியடில் பண்ணுங்கள் மன அழுத்தத்தை கம்மி பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட் டிவிக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தமானது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க குவாலிட்டியும் பாதிப்பு இருக்கும் குவான்டிட்டியும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாது எவ்வளோ சாப்பிட்றீங்க தெரியாது நிறையா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்நாக்ஸ் நிறையா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பலகாரம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒன்று சீரியல் பார்க்காதீங்க நண்பர்களே சீரியல்னு பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறனால தான் அது பேர் சீரியல் இல்லைனா ஃபன்னியல்னு இருக்கும் ஸோ டிவி பார்க்கும்போது நீங்கள் மியூசிக் கேளுங்கள் உங்கள் மன அழுத்தம் கூடாமல் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பாருங்கள் நாலாவது பாயிண்ட் டயட்டை பொறுத்த மட்டும் டயட் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லாக்டவுன் பீரியடில் இருக்கிறனால நாண்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க வெஜிடேரியனில் தேங்காய் தயிர் பன்னீர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க தயிரிக் மேலே பட்டர் மில்க் போட்டுக்கோங்க என்ன பலரும் கொலுசத்தில் ஆகாரம் சேர்க்க வேணாம் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகைகள் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஹாட் வாட்டரில் நல்லா கழுவிட்டு பல வகைகள் சாப்பிட்டுங்க சக்கரைவாதி இருந்தாலும் ஆப்பிள் கொய்யா பப்பாளி மூணும் நல்லா லிபரலாக சாப்பிட்டுக்கலாம் நட்ஸ் சாப்பிடுங்க க்ரீன் டீ சாப்பிடுங்க இது எல்லாமே உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் செகண்ட் பாயிண்ட் டயட் பொறுத்த மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்டோட பேரே பாருங்கள் காலை உணவு வந்து பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க நைட்டு டின்னர் வந்து கம்மியாக சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது மினிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ் கேப் கொடுக்கணும் இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பு ஏபிசிடிஇ டு ப்ரொடெக்ட் யூர் ஹார்ட் சொல்லிடுறேன் ஏ ஃபார் ஆல்கஹால் செசேஷன் பி ஃபார் பேலன்ஸ்ட் டயட் நல்ல உணவை சாப்பிடுங்க சி ஃபார் சிகரெட் செசேஷன் டி டிவைன் தியானம் டயட் இ எக்ஸசைஸ் ஸோ நல்லதே நினச்சிட்டு நல்லதே நடக்கும் அப்படின்ற நல்ல எண்ணங்களோடு நல்ல வார்த்தைகளோடு திருச்சியிலிருந்து விடைபெறுவது மருத்துவர் செந்தில்குமார் நல்லுசாமி